ஆரோவில்லில் சாலை அமைப்பதற்காக மரங்கள் வெட்ட உத்தரவிட்ட ஒன்றிய அரசு அதிகாரியின் நடவடிக்கைக்கு குடியிருப்பு வாசிகள் எதிர்ப்பு தெரிவித்து வருகிறார்கள் இதுகுறித்து மேலும் விவரங்களை பதிவு செய்வதற்காக இணைகிறார் செய்தியாளர் பாண்டி மகாராஜா பாண்டி பொதுமக்கள் என்ன சொல்றாங்க தற்போதைய சூழ்நிலை என்னவாக இருக்கிறது என்பது பற்றிய முழுமையான விவரங்களை பதிவு செய்யுங்க நிச்சயமாக கண்மணி அதாவது புதுச்சேரி எல்லையில் வந்து விழுப்புரம் மாவட்டம் ஆரவில் பகுதி இருக்கிறது இந்த பகுதியில் வந்து சர்வதேச நகர் இருக்கிறது இந்த சர்வதேச நகரத்தில் வந்து வெளிமாநிலம் மற்றும் வெளிநாடை சேர்ந்த மூவாயிரத்துக்கு மேற்பட்டவர்கள் வந்து இங்கு குடியிருப்பு வாசிகளாக இருக்கிறார்கள் இந்த நிலையில் தான் வந்து ஆரவில் பவுண்டேஷன் சார்பில் வந்து ஒன்றிய அரசு கொண்டு வந்த பசுமை வளைவு திட்டத்தை வந்து அவர்கள் வந்து த தற்போது செயல்படுத்த முன் வந்திருக்கிறார்கள் அதாவது இந்த திட்டத்தின் மூலமாக காரணமாக வந்து ஆரவில் நகரில் வந்து குளோப் மற்றும் வந்து யூத் சென்டர் என்று சொல்லக்கூடிய இடத்துல வந்து பதினேழு புள்ளி ஒன்று மீட்டருக்கு வந்து பாதை அமைக்கிறாங்க இந்த பாதைக்காக இங்கு உள்ள இயற்கை சூழலில் இருக்கும் பழமை வாய்ந்த மரங்கள் வெட்டப்பட்டு வருகிறது தற்போது நாம் வெட்டப்பட்ட தான் இது இருந்து கொண்டிருக்கிறோம் நீங்களும் அந்த காட்சியை நேரடியாக பார்க்கலாம் இதெல்லாம் வந்து அறுபது ஆண்டுகளுக்கு முந்தைய மரங்கள் இந்த மரங்களை வெட்டக்கூடாது அது இயற்கை சூழ்நிலையில் தான் ஆரவியல் பகுதி மக்கள் வந்து வசித்து வருகிறார்கள் வாழ்ந்து வருகிறார்கள் அவர்கள் ஆரோக்கியமாக இருக்கிறார்கள் எனவே வந்து நாங்கள் வந்து பல ஆண்டுகளாக இந்த பகுதியில் வசித்து வருகிறோம் அதாவது எங்களை வந்து கேட்காமல் அதாவது கலந்து ஆலோசிக்காமல் வந்து ஆரவில் பவுண்டேனேசன் வந்து தன்னிச்சையாக இந்த முடிவு எடுத்திருக்கு எனவே வந்து இந்த முடிவை வந்து எங்கிட்ட கேட்டு தான் நீங்கள் வந்து செயல்படுத்த வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை முன்வைக்கிறாங்க அதே போல் வந்து மரம் இந்த மரம் தான் வந்து எங்களுக்கு வந்து மிகவும் பயனுள்ளதாக இருக்கிறது நாங்கள் இயற்கையோடு ஒன்றி வாழ்கிறோம் பழமை வாய்ந்த இந்த மரங்கள் மட்டுமல்லாமல் வந்து மூலிகை மருத்துவ கொண்ட இந்த மரங்களை வெட்டக்கூடாது அப்படின்னு ஒரு கோரிக்கையை முன் வச்சு அந்த மரத்தை வெட்ட வந்தபோது வந்து அந்த இயந்திரங்கள் ஜேஜி ஜேஜிபி இயந்திரங்களை வந்து வெட்ட விடாமல் தடுத்து இவங்க வந்து அனுப்பி வச்சிருக்காங்க இது இருந்தாலும் ஒன்றிய அரசு இந்த திட்டத்தை கொண்டு வந்து வந்து இந்த திட்டத்தை நிறைவேற்ற வந்து ஆரோவில் பவுண்டேஷன் வந்து தீவிரமாக இருக்கிறது இந்த நிலையில் தான் வந்து அடுத்த கட்ட நடவடிக்கை தொடர்பாக என்ன நடவடிக்கை எடுக்கலாம் என்பது தொடர்பாக ஆரோவில் குடியிருப்பு குடியிருப்பு வாசிகள் வந்து தற்போது யூத் சென்டர் பகுதியில் வந்து ஒரு ஆலோசனை கூட்டத்தில் இருந்து அவங்க போட்டாங்க அதையும் நம்ம நேரடி பார்க்க முடிந்தது இது தொடர்பாக வந்து நம்மிடம் கருத்து தெரிவிப்பதற்காக ஆரோவில் குடியிருப்பு வாசி நம்மிடம் இடம் அப்படியே கேட்கலாம் மேடம் வணக்கம் இப்போ இந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் என்ன ஸ்கீம் கொண்டு வந்திருக்கு எதற்காக இந்த ஸ்கீமை நீங்கள் வேண்டான்றீங்க எதற்காக இந்த மரங்கள்லாம் வெட்டுறாங்க இது வந்து நம்ம கொலாபரேஷன் போட்டுட்டு நம்ம எல்லாம் பேசிட்டு அப்போது டிசைட் பண்ணிட்டு அப்போது பண்ணலாம் இது கேட்காதையுமே சொல்லாட்டு இது சொல்லாதையுமே அவங்க வந்து இப்படி பண்ணாங்க அது தான் நம்ம சொல்கிறங்க இப்படி ஏன் பண்ணுறாங்க வயலன்ஸ் வந்து நம்ம தேவையில்லை அது நம்ம ஐடியாலஜி இல்லை அது பசங்க வந்து எல்லாம் மூணாயிரம் பசங்க இருக்கிறாங்க எல்லாம் சொன்னானா உக்காந்து பீஸ்ஃபுல்லி பேசினானா ஒரு டிசிஷன் மேக் பண்ணலாம் அது பண்ணாதையுமே ஏ இப்படி பண்ணுறாங்க தான் நம்ம பிரச்சனை அது தான் நம்மளுக்கு நோ ஏ அப்படி நம்ம பசங்க இருபது வயசு பதினேழு வயசு அவங்க எல்லாம் கூப்பிட்டுட்டு அடிச்சிட்டு புலீஸை கூப்பிட்டுட்டு ஏன் அது எல்லாம் அது தேவையில்லை நம்மளுக்கு இந்த மரம் இருக்குல்ல இந்த மரத்தெல்லாம் அவங்க வெட்டுறாங்க இந்த மரத்தை வெட்டக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க இந்த மரத்தை வெட்டுற மரத்தெல்லாம் எங்கே எடுத்து வச்சுருக்காங்க இப்போ நீங்கள் நெக்ஸ்ட்டு பிளான் அடுத்த கட்டமாக நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அடுத்த நம்ம பீஸ்ஃபுல்லி என்ன பண்ண முடியும் அது நம்ப கேட்காங்க அது ரிக்வெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க நம்ப இப்போ வந்து ஸ்டே ஆர்டர் வாங்கிட்டு இங்கே அப்படி ரோடு எடுக்கக்கூடாது நம்ம எப்படி ரோடு போடலாம் அது உக்காந்து பேசலாம் நம்ப டிசிஷன் கூடியே சேர்த்துட்டு பீஸ்ஃபுல்லி நம்ம பேசணும் ஏன்னா நம்ம கம்யூனிட்டி மெம்பர்ஸ் ஒரு கம்யூனிட்டி மெம்பர் அகேன்ஸ்ட் அனதர் கம்யூனிட்டி மெம்பர் வந்து நம்மளுக்கு அப்படி வேண்டாம் அது நம்ப இது இல்லை சன்ஸ்காரம் இல்லை அது அருவில் நம்ம ஏன்னா டிஃப்ரெண்ட் பண்ண முடியும் இது வெளிய நாடு மாதிரி ஏன் பண்ணணும் நம்ம அதுதான் நம்ம உங்களுடைய டிமாண்டு இப்போ சொன்னீங்களா உங்கள் டிமாண்டு இந்த டிமாண்டை வந்து ஆர்வில் ஃபவுண்டேஷன் சொன்னிங்களா அவங்க என்ன ரிப்ளை கொடுத்தாங்க உங்களுக்கு இப்போ வரைக்கும் அவங்க எதுவுமே ரிப்ளை கொடுக்கல அவங்களுக்கு எல்லாத்துமே தெரியும் இப்போது நம்ம பீஸ்ஃபுல்லி என்ன பண்ண முடியும் பார்க்கலாம் இப்போ ஆரவில் குடியிருப்பு வாசினி எல்லாருமே சேர்ந்து மீட்டிங் போட்டிருக்கீங்களே இந்த மீட்டிங்கில் வந்து என்ன இது பிளான் எடுத்துருக்கீங்க அந்த பிளான் கூட நம்ம இது தான் சொன்னாங்க அவங்க பண்ணுறது சரி அவங்க வயலின்ஸ்லேருந்து பண்ணாங்க நம்ம வந்து வைலன்ஸ் போடக்கூடாது நம்ம எதுவுமே நம்ம அந்த மாதிரி ரியாக்ட் பண்ணக்கூடாது நம்மளுக்கு வந்து கொலாபரேஷன் வேணும் பீஸ்ஃபுல் வேணும் அது நம்ம போய்ட்டு அங்கே உக்காந்து ஒரு பீஸ் ரேலி மாதிரி பண்ணலாம் தே ஷுட் சி நம்மளுக்கு வந்து இது நோவாகவும் விஷயம் இது இந்த ஆர்வியல் பகுதியில் எத்தனை மரம் ட்ரீ இங்கே இருக்குது இங்கே எவ்வளோ மரம் கட் பண்ணியிருக்காங்க இது எவ்வளோ மரம் இருக்கும் என் தெரியல எயிட்டி தௌசண்ட் மேலே இருக்கும் ஆனால் டூ ஹண்ட்ரட் அண்ட் எயிட்டி ஒன் வெரைட்டி ஸ்பீஷீஸ் இருக்குது இங்கே எனக்கு எல்லா பேர் எல்லாம் தெரியல ஆனால் அவங்க வந்து ஒரு வெரி ஓல்டு ட்ரீ கட் பண்ணியிருக்கிறாங்க நிறையா பண்ணிருக்கிறாங்க என் தேரில் நம்பர்ஸ் தெரியல நீங்கள் பார்த்தங்கள் இல்லை அது அந்த ரூட் எல்லாம் நீங்கள் பார்த்தோன்னா நிறையா ட்ரீஸ் அப்படியே அப்ராக்சிமேட்லி ஹண்ட்ரட் மேபி என் தேரில் ஹண்ட்ரட் இருக்கும் ம் கண்மணி நீங்கள் வந்து இங்கே உள்ள குடியிருப்பு வாசி வந்து சொல்கிற கருத்தை நீங்கள் கேட்டிருக்கலாம் அதாவது வந்து இந்த திட்டத்தை அவங்க கொண்டு வந்திருக்காங்க இந்த திட்டத்தை வந்து கிட்ட பேசி கலந்து ஆலோசனை பண்ணி நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டு அவங்க முடிவு எடுத்துருக்கணும் அதை முடிவு எடுக்கல பழைமை வாய்ந்த மரங்கள் நூறுக்கு மேற்பட்ட மரங்கள் வெட்டப்பட்டிருக்கு இதையும் வெட்டக்கூடாது எனவே வந்து எங்களுக்கிட்ட இதை வந்து ஆலோசனை பண்ணணும் அடுத்து என்ன பண்ண போகிறோனோ அவங்க வந்து எங்கிட்ட கேட்கணும் இது வரைக்கும் கேட்காதனால அடுத்த கட்ட நடவடிக்கை நாங்கள் என்ன பண்ணலாம் ஒரு மீட்டிங் போட்டிருக்கோம் அந்த மீட்டிங்கில் வந்து மிகப்பெரிய அளவில் வந்து அதாவது திட்டமிட்டிருக்கோம் அப்படின்னு இந்த குடியிருப்பு வாசிகள் சர்வதேச நகர் வந்து இந்த விழுப்புரம் மற்றும் புதுச்சேரியில் வந்து மிகவும் புகழ்பெற்றது இந்த நிலையில் தான் வந்து ஒன்றிய அரசு தான் கொண்டு வந்த திட்டத்தை வந்து யாரிடமும் தெரிவிக்காமல் நீங்கள் வசிக்கும் மக்களிடம் தெரிவிக்காமல் தன்னிச்சையிலாக செயல்படுவதற்கு பல்வேறு அரசியல் கட்சி பிரமுகர்களும் சமூக ஆர்வலர்களும் இங்கே வந்து இதுக்கு எதிர்ப்பு தெரிவித்திருக்காங்க இந்த நிலையில் வந்து எந்தவித பிரச்சனையும் ஏற்படக்கூடாது என்பதற்காக போலீசாரும் இங்கே ஒரு பாதுகாப்பு பணியில் வந்து ஈடுபட்டிருக்காங்க கண்மணி மகாராஜ பாண்டி உங்கள் கூடுதல் தகவல்களுக்கு நன்றி உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பண்ணுங்க